हाय फ्रेंड्स, वेलकम टू आशिक कुकिंग। नम्ब इनकी செய்ய போறது கல்யாண வீட்டு சிக்கன் கிரேவி। எப்படி அதே டேஸ்ட்ல செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சள்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். முழு மல்லி 100 கிராம், 4 வரமிளகாய், 1 பிரெஞ்சி இலை, 3 துண்டு பட்டை 8 கிராம், 3 ஏலக்காய், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, தயிர் 2 டேபிள் ஸ்பூன், 4 பழுத்த தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், 25 வெங்காயம், சின்ன வெங்காயம் தோலுரிச்சு வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முழு மல்லியை ஆட் பண்ணிக்கலாம். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 4 வரமிளகாய், எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வாசம் வரும் அளவிற்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை எல்லாத்தையும் பொடி செய்ய போகிறோம். இப்போ நல்லா கலர் மாதிரி வாசம் வந்துடுச்சு, அதை ஓரமாக வச்சுருவோம். இப்போ குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே பிரியாணி இலை ஒரு சின்னதாக போட்டுக்கோங்க. நம்ம தோலுரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் 25 அது இப்போ ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்து செஞ்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இங்கிட்ட ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 துண்டு பட்டை, 8 கிராம்பு, 3 ஏலக்காய், இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மல்லியோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்துடுவோம். இதுதான் சிக்கனோட மெயின் மசாலா. இப்போ நம்மளோட வெங்காயம் சூப்பராக குக் ஆகிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாடை போயிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க 4 பழுத்த தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகட்டும். தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருவோம். சிக்கன் எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ சிக்கன் எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் குக் ஆயிடுச்சு. சிக்கனுக்கு தேவையாக உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி வெங்காயத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம், செக் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ அந்த மல்லி அதெல்லாம் சேர்த்த பொடி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை 1/3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனில். சிக்கனை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ சிக்கனை நல்லா கலந்துட்டோம். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்க தயிரை இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்க்குறனால சிக்கன் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நான் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி சிக்கன்லேயே தண்ணி விட்டு தான் வேகும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. லெட் போட்டு மூடிடுவோம். ஒரு 4 விசில் வரட்டும். இப்போ 4 விசில் வந்துருச்சு. நம்மளோட சிக்கன் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்ப்போம். நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங் ஆல்வேஸ். தேங்க்யூ. பாய்.